ஹாய் ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்மளோட பைத்தானில் ஒரு சிம்பிளான ஒரு கணக்கு போடுற மாதிரி, ஒரு கேல்குலேஷன் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். ஒரு பைத்தானில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கிறதுக்காக இந்த வீடியோ, ஓகேவா? ஸோ நம்ம இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம ஐடிஎல்இயை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஸோ பைத்தானை நம்ம ரன் பண்ணுறது வந்து ஐடிஎல்இயில் தான். ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு சிம்பிளாக ஒன்று ரெடி பண்ண போகிறோம். ஓகேவா? ஜஸ்ட் ஒரு பாக்ஸ் ரெடி பண்ண போகிறோம். பிஓஎக்ஸ் பாக்ஸ். ஓகே, இது ஒரு பாக்ஸ். ஓகே, இது வந்து பாக்ஸ் நம்பர் ஒன். ஸோ ஜஸ்ட் பாக்ஸ் ஒன் அப்படின்றத போட்டுக்கிறேன். ஸோ நோ நத்திங், ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் பாக்ஸ் ஒன் அப்படின்றத போட்டுக்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து இது வந்து ஒரு ஸ்ட்ரிங். இப்போ வந்து நம்ம இதை ரன் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து எரர் காட்டும். ஓகே, ஸோ இது ஜஸ்ட் இதை வச்சு ரன் பண்ணால் நம்மளுக்கு எரர் காட்டும். இதை ஒரு வேரியபிளாக மாற்றணும்னா இதுக்கு ஒரு வேல்யூ கொடுக்கணும். ஸோ இந்த பாக்ஸ் ஒன்றுக்குள்ளே என்ன வேல்யூ கொடுக்குறேன்னா 7 அப்படின்ற வேல்யூ கொடுக்குறேன். ஓகே, ஸோ இந்த பாக்ஸ்க்குள்ளே வந்து 7 பால்ஸ் இருக்குன்னு ஒரு கணக்கு வச்சுப்போம். ஓகேவா? ஜஸ்ட் சிம்பிளாக இருக்குது, 7 பால்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம், என்டர் பண்ண போகிறோம். என்டர் பண்ணிவிட்டு இதை எப்படி நான் வெளியே கம்ப்யூட்டருக்கு வச்சு சொல்ல வைக்கிறது அப்படின்றத பார்க்க, இந்த பாக்ஸில் 7 இருக்குன்னு எனக்கு தெரியும், கம்ப்யூட்டர் எப்படி சொல்ல வைக்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ கம்ப்யூட்டர் வந்து இதுக்குள்ளே எத்தனை பால்ஸ் இருக்குன்னு எனக்கு சொல்லணும் அப்படின்ற பட்சத்தில் நான் என்ன பண்ண போகிறேன், ப்ரிண்ட்டுக்குள்ளே பாக்ஸ் ஒன் அப்படின்றத டைப் பண்ண போகிறேன். ஸோ இதை டைப் பண்ணுற மூலிமா என்ன நடக்குதுன்னா, கம்ப்யூட்டர் வந்து இந்த பாக்ஸ்க்குள்ளே பாக்ஸ் ஒன்றுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத எனக்கு சொல்லும். ஓகே, நான் இப்போ வந்து F5 அப்படின்ற கீயை ப்ரெஸ் பண்ணோன்னே எனக்கு ரன் ஆகும். ஓகே, எனக்கு இப்போ ரன் ஆகும்போது என்ன கேட்டது பாருங்கள், 7 அப்படின்னு காட்டுது. ஸோ இந்த 7 இது எங்கேருந்து வருது, எதுக்காக காட்டுது அப்படின்றது பட்சத்தில் இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பாக்ஸோட வேல்யூ காட்டுது. இந்த பாக்ஸ்க்குள்ளே அப்படி என்ன இருக்குது, பாக்ஸ் ஒன்றுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு நம்ம கம்ப்யூட்டருக்கு கேட்டோம். கம்ப்யூட்டர் என்ன நம்மளுக்கு பதில் சொன்னிச்சுன்னா, 1 அதாவது 7 இருக்குன்னு அப்படின்னு சொல்லுது. இந்த பாக்ஸ் ஒன்றுக்குள்ளே 7 இருக்குது, நம்பர் 7 அப்படி இருக்குதுன்னு சொல்லிச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, ஆக்சுவலி கம்ப்யூட்டர் நம்மளுக்கு 7 சொல்லுது, பட் அது என்ன 7 இருக்குது அப்படின்றது நம்ம கம்ப்யூட்டர் சொல்லலை. ஓகேவா? ஸோ அதை எப்படி நம்ம கம்ப்யூட்டரை சொல்ல வைக்கிறது அப்படின்றது தான் இப்போ பார்க்க போகிறோம். ஒரு கமா போட போகிறோம். கமானா இது செப்பரேட் பண்ணுவோம், இது வேறு, இதுக்கு கமாக்கு அடுத்தது போடுறது எல்லாமே வேறு அப்படின்றது கமாவோட மீனிங். கமா போட்டுட்டிங்கன்னா இது பிரித்து விட்டுரும். ஸோ இது வேறு டைப் பண்ண போகிறீங்க அப்படின்றத கமா வந்து கம்ப்யூட்டருக்கு சொல்லிக் கொடுக்கும். ஓகே, டபுள் கொட்டேஷனில் என்ன போட போகிறோன்னா, பால்ஸ் அப்படின்றத போட போகிறோம். பால்ஸ், ஓகே, பால்ஸ் அப்படின்னு போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, ரன் பண்ண போகிறோம். ரன் பண்ணுறது மூலியமாக என்ன நடக்குதுன்னு பாருங்கள், 7 பால்ஸ் அப்படின்னு வருது. ஏன் 7 பால்ஸ்னு வருது? நம்ம வந்து இந்த பால்ஸுன்றது வந்து ஸ்ட்ரிங்கு, டபுள் கொட்டேஷனுக்குள்ளே எது கொடுத்தாலும் அது அப்படியே பிரிண்ட் ஆகிடும். 7 அப்படின்றது பாக்ஸோட இது, பாக்ஸ்க்குள்ளே இருக்கிறது. ஓகேவா? ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா, நம்மளுக்கு வந்து வேரியபிள் அண்ட் ஒரு ஸ்ட்ரிங். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு ஓகே, 7 பால்ஸ் இருக்குது. ஓகே, அந்த 7 பால்ஸ் எங்கே இருக்குது அது நம்மளுக்கு கம்ப்யூட்டர் சொல்லவே இல்லையே, ஜஸ்ட் 7 பால்ஸ் அப்படின்ற அவுட்புட் தான் கொடுத்துச்சு. இப்போ வந்து நம்ம கம்ப்யூட்டர் நம்மளுக்கு என்ன சொல்லணும்னா, 7 பால்ஸ் எங்கே இருக்குது அப்படின்றத நம்ம கம்ப்யூட்டர் சொல்லணும். அதை எப்படி சொல்ல வைக்கிறது? இந்த இடத்துல என்ன பண்ணுங்கன்னா, இங்கே ஒரு டபுள் கொட்டேஷன் போட்டுக்கோங்க அண்ட் ஒரு கமா போட்டுக்கோங்க. ஸோ கமா போட்டது மூலிமா என்ன ஆகுது, இது வேறு அது வேறுன்னு பிரிச்சிடும் கமா. ஓகே, இதில் வந்து என்ன பண்ண போகிறோம்னா, பாக்ஸ் ஒன். ஓகே, இப்போ வந்து பாக்ஸ் ஒன் ஈக்குவல் டு வச்சுப்போம். ஸோ ஓப்ஸ், பாக்ஸ் ஒன் ஈக்குவல் டு, அண்ட் இப்போ வந்து நம்ம ரன் பண்ணுவோம். இப்போ வந்து இங்கே என்ன அவுட்புட் வருதுன்னு பாருங்கள், பாக்ஸ் ஒன்றுக்குள்ளே 7 பால்ஸ் இருக்குதுன்னு வருது அவுட்புட். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு கணக்கு புரியுதா எப்படி வருதுன்னு? நம்ம ஸ்ட்ரிங்காக தான், ஜஸ்ட் இது ஒரு ஸ்ட்ரிங்கு தான், பாக்ஸ் ஒன்றுக்குள்ளே 7 பால்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ பாக்ஸ் டூக்குள்ளே எத்தனை பால்ஸ் இருக்குதுன்னு இப்போ பார்ப்போம். ஓகே, காப்பி பண்ணிப்போம், ஜஸ்ட் அப்படியே பேஸ்ட் பண்ணிப்போம். அண்ட் பேஸ்ட். ஸோ இதை வந்து நான் ஒரு 5 மாற்றிக்கிறேன் அண்ட் இதை வந்து நான் ஒரு 2 மாற்றிக்கிறேன். ஸோ ஏன்னா இது நம்மளுக்கு வந்து செகண்ட் பாக்ஸ் ஆகிடுச்சு, பாக்ஸ் 2 அண்ட் பாக்ஸ் 2. ஓகே, ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுங்கன்னா, இதை அப்படியே ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ எனக்கு எத்தனை பால்ஸ், எத்தனை பாக்ஸில் எத்தனை பால் கிடைக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து எனக்கு என்ன நடக்கும்னா, ஃபஸ்ட்டு பாக்ஸில் வந்து எனக்கு 7 பால் கிடைக்கும், ரெண்டாவது பாக்ஸில் வந்து எனக்கு 5 பால் கிடைக்கும். ஸோ பாக்ஸ் நம்பர் 1 வந்து எனக்கு 7 பால்ஸ் அண்ட் பாக்ஸ் நம்பர் 5 எனக்கு 5 பால், சாரி பாக்ஸ் நம்பர் 2 எனக்கு 5 பால்ஸ். இப்போ எனக்கு 5 பால்ஸ் கிடச்சிருச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த பால்ஸ் எனக்கு ஓகே, பால்ஸ் கிடச்சிருச்சு, ஓகே எல்லாமே கரெக்ட் தான். அண்ட் பட் இப்போ வந்து இதில் எந்த பால் தான் இப்போ பெருசு அப்படின்னு, அதாவது அதிகமாக எதில் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணுமே, கரெக்ட் தானே? ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு என்ன தெரியும், 7, 5, 2 எது அதிகம்னு நம்மளுக்கு தெரியும், கரெக்டாக? ஸோ இப்போ இது கம்ப்யூட்டருக்கு தெரியாதுல்ல, ஸோ அதை எப்படி சொல்ல வைக்கிறது அப்படின்றது இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ண போகிறோம். இஃபு, ஓகே, இஃபுக்குள்ளே என்ன பண்ண போகிறோன்னா, பாக்ஸ் ஒன், ஓகே, பாக்ஸ் ஒன் கிரேட்டர்,
ஆர் ஈக்குவல் டு பாக்ஸ் வந்து கிரேட்டர் ஆர் ஈக்குவல்டுன்னு போட போகிறோம். ஜஸ்ட் நம்மளுக்கு வந்து கிரேட்டராக இருக்கா இல்லை ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ண சொல்கிறோம். ஓகேவா, ஈக்குவல் டு. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம், எதோட பார்க்க போகிறோம், பாக்ஸ் ஒன்று வந்து எதோட பெருசாக இருக்குது அப்படின்னு பார்க்க சொல்கிறது வந்து பாக்ஸ் டூவோட, பாக்ஸ் டூ அண்ட் கோலன் வச்சுட்டு நம்ம வந்து என்டர் ப்ரெஸ் பண்ணோம். பிரிண்ட் பண்ணிட்டு உப்ஸ் பிரிண்ட் ஓப்பன் க்ளோஸ் டபுள் கொட்டேஷன் என்ன வச்சுக்கலாம் நம்ம, பாக்ஸ் ஒன் ஹாஸ் மோர் பால்ஸ். ஓகே, ஸோ பாக்ஸ் ஒன்று என்ன இருக்குன்னா மோர் பால்ஸ், அதிகமாக பால் வச்சுருக்குன்னு அர்த்தம். ஓகேவா, ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண வரோம்னா பாக்ஸ் ஒன்றையும் அண்ட் பாக்ஸ் டூவையும் கம்பேர் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ இதில் எது அதிகமாக இருக்கோ அது பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு இதையே நம்ம காப்பி பண்ணிப்போம். நம்ம வந்து ரெண்டு கண்டிஷன் கொடுப்போம் அண்ட் சேம் இந்த வந்து நம்ம என்ன பண்ணோன்னா இதை வந்து இதுன்னு மாற்றிக்கலாம். ஓப்ஸ், கிரேட்டர் தென் இருக்கிறத வந்து லெஸ் தென்னு மாற்றிக்கலாம். ஓகேவா, ஸோ லெஸ் தென் இருந்தால் நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். பாக்ஸ் டூ ஹேஸ் மோர் பால்ஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இதில் நம்ம என்ன கொடுத்துருக்கோன்னா பாக்ஸ் ஒன் அப்படின்றது மோர் பால்ஸ். எப்படின்னா இப்போ வந்து பாக்ஸ் ஒன்று வந்து டூவோட பெருசாக இருந்துச்சுன்னா பாக்ஸ் ஒன்று வந்து அதிக பால்ஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து பாக்ஸ் ஒன்று வந்து டூவோட சின்னதாக இருந்துச்சுன்னா, பாக்ஸ் டூவோட சின்னதாக இருந்துச்சுன்னா பாக்ஸ் டூ வந்து நம்மளுக்கு என்ன இருக்குது ஹை மோர் பால்ஸ் அப்படின்னு வரும். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம என்ன எது எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இப்போ வந்து நான் ரன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு வந்து மூணு லைனில் அவுட் புட் வரும். ஃபஸ்ட்டு இதில் என்ன வருது, பாக்ஸ் ஒன் அப்படின்றது ஏழு பால்ஸ் இருக்குது, பாக்ஸ் டூவில் அஞ்சு பால் இருக்குது. நம்மளுக்கு அவுட் புட் என்ன வருது, பாக்ஸ் ஒன் ஹேஸ் மோர் பால்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம், பாக்ஸ் ஒன்னில் வந்து அதிகமான பந்துகள் இருக்குது அப்படின்றது அர்த்தம். ஓகேவா, ஸோ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஜஸ்ட் இப்போ வந்து நம்ம ஒரு சேஞ்ச் பண்ணலாம், இதை வந்து நம்ம வந்து ஒன்றா மாற்றிக்க வேண்டியது. ஓகே, ஸோ ஒன்றா மாற்றிட்டேன், இப்போ வந்து எனக்கு அவுட்புட் என்ன வருதுன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் என்ன வருதுன்னா பாக்ஸ் ஒன்னில் வந்து ஒரு பால் இருக்குது, பாக்ஸ் டூவில் வந்து அஞ்சு பால் இருக்குது. ஸோ இது ரெண்டில் எது பெருசு, பாக்ஸ் டூ வந்து தான் நிறைய பால் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அதிகமாக வந்து பாக்ஸ் டூவில் தான் வந்து நிறைய பால் இருக்குது அப்படின்றது சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நம்ம கம்ப்யூட்டர் வந்து நம்மளுக்கு எப்படி என்ன மாற்றி கேட்டாலும் நம்ம கம்ப்யூட்டர் வந்து பதில் சொல்லிவிடும். இப்போ வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா ஒரு டென்னு வந்து ஹண்ட்ரட்னு வச்சுக்கிறோம். ஓகேவா, இதை வந்து என்ன பண்ண போகிறேன்னா சேம் இது வந்து ஒரு அறுபத்தஞ்சு இல்லை அறுபத்தேழுன்னு வச்சுக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் இதை வந்து ரன் பண்ணுறேன், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ பாக்ஸ் ஒன்னில் வந்து என்ன இருக்குது, என்கிட்ட ஹண்ட்ரட் பால்ஸ் இருக்குது. பாக்ஸ் டூவில் வந்து என்கிட்ட அறுபத்தி ஏழு பால் இருக்குது. ஓகேவா, ஸோ அப்படி மொத்தம் எது எனக்கு பெருசு, ஸோ அதிகமாக இருக்கிறது ஆக்சுவலி பாக்ஸ் ஒன்றுன்றது எவ்வளோ இருக்குது, அதிகமான பால் இருக்குது, ஏன் அதில் வந்து ஹண்ட்ரட் பால்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு சிஸ்டமை வந்து நம்ம கேல்குலேட் பண்ண வச்சுருக்கோம். எங்கிட்ட எவ்வளோ பால் இருக்குதுன்னு நம்ம கம்ப்யூட்டர்கிட்ட கொடுத்தா அது வந்து நம்மளுக்கு என்ன பண்ணும், யார்கிட்ட அதிகமாக பால் இருக்குது அப்படின்றத சொல்லும். உங்களுக்கு புரியுதா எப்படி இந்த நம்ம கோடிங் யூஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்துக்கோங்க. ரொம்ப சிம்பிளான கோடிங், நாலு லெட்டரில் வந்து நம்ம கம்ப்யூட்டர்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை ட்ரை பண்ணோம். இப்போ வந்து நம்மளுக்கு என்ன வேணும், இதெல்லாம் ஓகே அப்படின்ற பட்சத்தில் அதிகமாக இருக்குது எனக்கு ஒத்துக்கிறேன். ஸோ மொத்தமாக எவ்வளோ பால் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும் கரெக்டாக. ஸோ அப்படியே நம்ம பிரிண்ட் ஓப்பன் க்ளோஸ் என்கிட்ட டோட்டலாக எவ்வளோ பால் இருக்குது. ஃபஸ்ட்டு என்னோடய பால் எதில் பார்க்க போகிறேன், பாக்ஸ் ஒன்னை பார்க்க போகிறேன். பாக்ஸ் ஒன் ப்ளஸ் பாக்ஸ் டூ, ஏன் பாக்ஸ் ஒன் அண்ட் பாக்ஸ் டூவில் இருக்கிற மொத்த பாலோட வேல்யூ தான் எனக்கு தெரியணும். ஓகே, ஸோ இது ஓகே. நான் இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன், பாக்ஸ் ஒன் ப்ளஸ் பாக்ஸ் டூன்னு போட்டுட்டு இப்போ வந்து நான் ரன் மட்டும் தான் பண்ண போகிறேன். எனக்கு வந்து இப்போ வந்து எனக்கு அவுட்புட் வந்துடும். ஸோ மொத்தமாக என்கிட்ட எவ்வளோ இருக்குது, நூற்றி அறுபத்தி ஆறு அறுபத்தி ஏழு பால்ஸ் இருக்குது. ஓகேவா, ஸோ நூற்றி அறுபத்தி ஏழு பால்ஸ் இருக்குது. ஆனால் பட் எங்கே இது வந்து நம்மளுக்கு வந்து ஒன்றுமே தெரியலையே, ஜஸ்ட் நூற்றி அறுபத்தி ஏழு அப்படின்ற அவுட் புட்டு தானே வந்திருக்கு, எங்கே பால்ஸ்ன்னு போட்டிருக்கு. ஸோ நம்ம அதை வந்து கரெக்ட் பண்ணுவோம். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு இந்த பட்சத்தில் என்ன பண்ணணும்னா இந்த முன்னாடி வச்சுக்கணும், டபுள் கொட்டேஷன் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு கமா வச்சு செப்பரேட் பண்ணணும். செப்பரேட் பண்ணிவிட்டு டோட்டல் ஓகே, ஸோ டோட்டல்னு இங்கே போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து என்ன வரும், இந்த இடத்துல ஒரு கமா போட்டுக்கலாம், கமா போட்டுட்டு டபுள் கொட்டேஷன் வச்சுட்டு அண்ட் நீங்கள் வந்து பால்ஸ் அப்படின்றத போடலாம், பால்ஸ். ஓகே, ஸோ டோட்டலாக நம்மளுக்கு எவ்வளோ பால்ஸ் இருக்குன்னா இப்போ வந்து நம்மளுக்கு தெரிய போகுது. திரும்பி ரன் பண்ண போகிறோம். ஓகே, ரன் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகுது, டோட்டல் 167 பால்ஸ் அப்படின்னு வருது.
ஓகேயா? ஸோ இது வந்து நம்மளுக்கு கணக்கு போட்டு கொடுத்துரும். ஸோ இது வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையானு ஒரு லாஸ்ட் ஒரு டைம் செக் பண்ணிப்போம். இந்த ஹண்ட்ரட்டை எடுத்துருவோம். ஜஸ்ட் வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம், டென்னு அப்படின்றத வச்சுக்கலாம். ஓகே, ஜஸ்ட் டென். இப்போ வந்து நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். பாக்ஸ் ஒன்ல வந்து எங்கிட்ட 10 பால்ஸ் இருக்கு, பாக்ஸ் டூவில் வந்து எனக்கு 67 பால்ஸ் இருக்குது. பாக்ஸ் டூ தான் அதிகமான பால்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். பாக்ஸ் டூவில் வந்து எங்கிட்ட அதிகமான பந்துகள் இருக்குது அப்படின்றது. மொத்தமாக எங்கிட்ட வந்து ரெண்டு பாக்ஸையும் சேர்த்து எங்கிட்ட டோட்டலாக 77 பால்ஸ் இருக்குது அப்படின்றத மீனிங். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்கலாம். அண்ட் இதேமாரி சிம்பிள் சிம்பிளான ஒரு கம்ப்யூட்டர்ஸ் கூட சிம்பிளாக நம்ம ஆரம்பித்து ஒரு யூஐ வரைக்கும் போக பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இந்த பால்ஸை பற்றி உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவில் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் அதை கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் இப்போ வந்து நான் இந்த பால் கணக்கை சொன்ன பார்த்தீங்களா, இதேமாரியே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஜஸ்ட் வந்து வேறு ஒரு ஐடியாவை வச்சு அடிஷனல் அண்ட் சப்ராக்ஷன் ப்ராப்பர். இப்போ வந்து அடிஷனல் பார்த்தீங்க, ஜஸ்ட் நீங்கள் சப்ராக்ஷன் எப்படி பண்ணணும் அப்படின்றத ட்ரை பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.